தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் தொடர்ந்து இரண்டாவது நாளாக நள்ளிரவில் கனமழை கொட்டி தீர்த்தது. சென்னை எழும்பூர், புரசைவாக்கம், சென்ட்ரல், சேத்துப்பட்டு, கிண்டி, ராயப்பேட்டை, மயிலாப்பூர், மந்தைவெளி உட்பட நகரின் பல்வேறு பகுதிகளில் மழை வெளுத்து வாங்கியது. இதனால் குளிர்ச்சியான சூழல் உருவானதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். சென்னையில் விடிய விடிய கொட்டி தீர்த்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் தேங்கி வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர். சென்னை பாரிமுனை பகுதியில் பெய்த மழையால் சாலையில் மழைநீர் குளம் போல தேங்கி நின்றது. இதனால் அந்த வழியாக சென்ற வாகனங்கள் சில பழுதாகி நின்றதால் வாகன ஓட்டிகள் கொட்டும் மழையில் நனைந்தபடியே வாகனத்தை சரி செய்தனர். தமிழ்நாட்டில் இன்று 13 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி மற்றும் திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டிற்கு நாளை மற்றும் நாளை மறுநாள் மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழ்நாடு மற்றும் புதுவையில் அடுத்த 5 நாட்களுக்கு பரவலாக மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரையில் ஒரு சில இடங்களில் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்து சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்ட தமிழ்நாடு மீனவர்கள் 32 பேரும் கேரளாவின் விழிஞ்சம் கடல் பகுதியில் இந்திய அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டனர். தேங்காய்பட்டணம் துறைமுகத்தில் இருந்து மீன்பிடிக்க சென்ற மீனவர்களை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இங்கிலாந்து கடற்படையினர் கைது செய்த நிலையில் கடந்த வாரம் அவர்களை விடுதலை செய்து நீதிமன்றம் உத்தரவிட்டது. தமிழ்நாடு காவல்துறையின் நுண்ணறிவு பிரிவில் 383 பணியாளர்களை கொண்ட தீவிரவாத தடுப்பு பிரிவு அமைப்பதற்கான அரசாணையை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது. இந்த தீவிரவாத தடுப்பு பிரிவு கூடுதல் டிஜிபி கண்காணிப்பில் செயல்படும் எனவும், தமிழ்நாட்டின் எந்த பகுதியிலும் சுதந்திரமான சட்ட நடவடிக்கைகளை எடுப்பதற்கு அதிகாரம் உண்டு எனவும் அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்ற எதிர்பார்ப்புடன் கூட்டுறவு வங்கியில் கடன் வாங்கக்கூடாது என அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் கூட்டுறவு வார விழாவில் பங்கேற்று பேசிய அவர், மார்வாடியிடம் கடன் வாங்கினால் மட்டும் கடனை தவறாமல் மக்கள் கட்டுவதாக கூறினார். கூட்டுறவு கடன் சங்கத்தில் வாங்கிய கடனை திருப்பி செலுத்தவில்லை என்றால் கூட்டுறவுத்துறையே இருக்காது என்றும் அவர் கூறினார். மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க வேண்டியது ஆளுநரின் கடமை என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்திருக்கிறார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அண்மையில் அனுப்பப்பட்ட 5 மசோதாக்களை ஆளுநர் நிலுவையில் வைத்துள்ளதாகவும், திருப்பி அனுப்பப்பட்ட 10 மசோதாக்களை மீண்டும் நிறைவேற்றி அனுப்பியிருப்பதாகவும் கூறினார். அதோடு தெலங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனையும் அவர் விமர்சித்து பேசினார். மூன்று ஆண்டுகளாக மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் ஆளுநர் கிடப்பில் போட்டது ஏன் என உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். இதுகுறித்த வழக்கு விசாரணையில் சட்டமன்றம் நிறைவேற்றி அனுப்பிய 10 மசோதாக்களும் பண மசோதாவுக்கு நிகரானவை என நீதிபதிகள் கருத்து தெரிவித்த நிலையில், மசோதாக்களை பரிசீலிக்க ஆளுநருக்கு அவகாசம் தேவை என கோரிக்கை வைக்கப்பட்டதால் டிசம்பர் 1 வழக்கை ஒத்திவைத்தனர். அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு மீதான விசாரணை வரும் 28 ஒத்திவைக்கப்பட்டது. இது தொடர்பான வழக்கு விசாரணையில் அவருக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்படவில்லை என்றால் பக்கவாதம் ஏற்படும் அபாயம் இருப்பதாகவும், உடல்நலன் கருதி அவருக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்றும் வாதிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செந்தில் பாலாஜியின் மருத்துவ அறிக்கையை தாக்கல் செய்ய நீதிபதிகள் உத்தரவிட்டனர். திருவண்ணாமலை தீப திருவிழாவுக்காக சென்னையில் இருந்து வருகிற 25, 26, 27 ஆகிய தேதிகளில் 50 ஏசி ஸ்லீப்பர் பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் அறிவித்துள்ளார். நெல்லை நாகர்கோவில், கோவை, தூத்துக்குடி மற்றும் மதுரையிலிருந்து நவம்பர் 24 முதல் 26 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார். பக்தர்கள் www.tnstc.in என்ற இணையதளத்தில் முன்பதிவு செய்து கொள்ளலாம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் பல்வேறு மாவட்டங்களில் கட்டப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்புகளை காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் நெய்வேலி NLC நிறுவனத்திற்காக நில எடுப்பு செய்ததில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மாற்று இடங்களுக்கான பட்டாக்களையும் அவர் வழங்கினார்.
வரும் மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணியில் 10 முதல் 15 தொகுதிகளையாவது கேட்டுப் பெற வேண்டும் என காங்கிரஸ் மாவட்ட தலைவர்கள் தங்கள் கட்சித் தலைமைக்கு வலியுறுத்தியுள்ளனர். சென்னை சத்யமூர்த்தி பவனில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி தலைமையில் காங்கிரஸ் மாவட்ட தலைவர்கள் கூட்டம் நடைபெற்றது. அதில் மக்களவைத் தேர்தல் குறித்து விவாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. தமிழ்நாடு காங்கிரஸில் என்ன நடக்கிறது என்றே தெரியவில்லை. யாருக்கும் அழைப்பு இல்லாமல் மர்ம கூட்டம் நடத்தப்படுகிறது என அக்கட்சியின் மூத்த தலைவர் இ வி கே எஸ் இளங்கோவன் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சித் தலைவர் கே எஸ் அழகிரி தலைமையில் சென்னையில் நடைபெற்ற கூட்டம் குறித்தும் அக்கூட்டத்திற்கு தான் அழைக்கப்படாதது குறித்தும் கடும் விமர்சனம் செய்தார். தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு ஆணையிட்டால் சமூக நீதி காவலர் பி பி சிங் ஆன்மா முதலமைச்சரை வாழ்த்தும், இல்லாவிட்டால் சமூக நீதிக்கு பெருந்துரோகம் செய்தவர்களை மன்னிக்காது என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். மேலும் பி பி சிங் திருவுருவச் சிலை திறப்பு விழாவில் சாதிவாரி கணக்கெடுப்புக்கான அறிவிப்பை முதலமைச்சர் வெளியிட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். டபுள் இன்ஜின் சர்க்கார் என்பது மாநில அரசும் மத்திய அரசும் இணைந்து மக்களின் நலத்திட்டங்களை செயல்படுத்துவது என விளக்கமளித்த ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் புதுச்சேரியில் மத்திய அரசின் திட்டங்கள் மாநில அரசால் சிறப்பாக செயல்படுத்தப்படுவதாக கூறினார். புதுச்சேரியில் மத்திய அரசின் திட்டங்களை பொதுமக்களிடம் கொண்டு செல்வதற்கான பிரச்சார வாகனத்தை துவக்கி வைத்த அவர் இவ்வாறு தெரிவித்தார். வேதாரண்யம் தொகுதியில் அதிமுக எம்எல்ஏ ஓ எஸ் மணியன் வெற்றி பெற்றதை எதிர்த்து தொடரப்பட்ட தேர்தல் வழக்கின் தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்துள்ளது. திமுக வேட்பாளர் எஸ் கே வேதரத்தினம் சார்பில் தொடரப்பட்ட அந்த வழக்கில் தேர்தலின் போது ஓ எஸ் மணியன் 60 கோடி ரூபாய் அளவுக்கு பணப்பட்டுவாடா செய்ததாகவும் வாக்காளர்களுக்கு பரிசுப் பொருட்கள் வழங்கியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. நீட் தேர்வை நுழைய விடும் என முழக்கமிட்டு விழுப்புரத்தில் இருசக்கர வாகன பேரணியை தொடங்கி வைத்த அமைச்சர் பொன்முடி ஊர்வலமாக சென்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். கலைஞர் அறிவாலயத்தில் இருந்து 4 முனை சந்திப்பு சாலை, நேருஜி சாலை, காந்தி சிலை, கிழக்கு பாண்டி ரோடு வரை பேரணியாக சென்ற அமைச்சர் பொன்முடி பின்னர் மத்திய அரசை கண்டித்து விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். பாஜக தமிழ்நாட்டில் மட்டுமல்ல தேசிய அளவிலும் எந்த காலத்திலும் இனி ஆட்சி அமைக்காது என காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி சாடியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே நாகம்பட்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை நடைபயணம் என்ற பெயரில் வசூல் வேட்டை நடத்தி வருவதாக தெரிவித்துள்ளார். இதை தான் சுட்டிக்காட்டிய பின்னர் அண்ணாமலையை தெருவிலேயே காணவில்லை என்றும் சாடியுள்ளார். நிதி நிறுவன மோசடி வழக்கில் விஸ்வப்ரியா நிதி நிறுவனத்தின் இயக்குநரும் சுபிக்ஷா சூப்பர் மார்க்கெட் உரிமையாளருமான சுப்பிரமணியனுக்கு 20 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதித்து சென்னை சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஜி கருணாநிதி மேலும் 9 பேருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தும் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுக்கு உரிய இழப்பீட்டை வழங்கவும் உத்தரவிட்டார். சிப்காட் விரிவாக்கத்தை எதிர்த்து போராட்டம் நடத்தி கைது செய்யப்பட்ட விவசாயிகள் 20 பேருக்கு ஜாமீன் வழங்கி திருவண்ணாமலை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி மதுசூதனன் உத்தரவிட்டார். அருள் என்ற நபர் கிருஷ்ணகிரி மாவட்ட நடுவர் நீதிமன்றத்திலும் மற்ற 19 பேர் வேலூர் மாவட்ட நடுவர் நீதிமன்றத்திலும் கையெழுத்திட வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. சென்னை விமான நிலையத்தில் சரக்கு வாகனம் மோதியதில் சிறிய ரக விமானத்திற்கு லேசான சேதம் ஏற்பட்டது குறித்து விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. நடைமேடையில் நின்று கொண்டிருந்த இண்டிகோ ஏர்லைன்ஸ் ஏடிஆர் ரக பயணிகள் விமானம் மீது சரக்குகளை கையாளும் வாகனம் உரசியுள்ளது. இதனையடுத்து சென்னை திருச்சி இடையே இயக்கப்படும் 8 விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டன. கேரள மாநிலம் கொச்சியில் இருந்து சென்னைக்கு வந்த இண்டிகோ விமானத்தில் பயணிகள் தலையில் மழைநீர் கொட்டியதால் அதிர்ச்சியடைந்தர். இதனையடுத்து தங்கள் கையில் வைத்திருந்த ஜர்கின் உள்ளிட்ட ஆடைகள் உதவியோடு மழைநீர் ஒழுகலை தடுக்க முயன்றனர். இருப்பினும் தங்களது தலையில் மழைநீர் விழுந்து கொண்டே இருந்ததால் பயணிகள் கூச்சலிட்டனர். எந்த அதிகாரத்தின் அடிப்படையில் ரேஸ் கிளப்பிற்கு குத்தகைக்கு வழங்கப்பட்ட 160 ஏக்கர் நிலத்திற்கான வாடகை உயர்த்தப்பட்டது என விளக்கமளிக்க தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 1970 முதல் வாடகையை உயர்த்தி 730 கோடியே 86 லட்சம் ரூபாய் வாடகை பாக்கி செலுத்தும்படி தமிழ்நாடு அரசு பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து மெட்ராஸ் ரேஸ் கிளப் சார்பாக வழக்கு தொடரப்பட்டது. திருச்சி
ரெட்டி மாவட்டம் சிறுகனூர் அருகே எம்ஜிஆர் சிலையை சேதப்படுத்திய நபரை போலீசார் கைது செய்தனர். ரெட்டிமாங்குடி பகுதியில் நிறுவப்பட்டிருந்த எம்ஜிஆர் சிலையை கடந்த மாதம் மர்ம நபர்கள் சேதப்படுத்தியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதுகுறித்து விசாரணை நடத்திய போலீசார் ரெட்டிமாங்குடியைச் சேர்ந்த செந்தில்குமார் என்பவரை கைது செய்தனர். வேலூர் மாவட்ட ஆட்சியரின் காரை இடிப்பதைப் போல காரில் வந்த 4 இளைஞர்களில் 3 பேர் தப்பி ஓடிய நிலையில் ஒருவரை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆட்சியரின் காரை இடிப்பதைப் போல காரை ஓட்டிய சைதாப்பேட்டையைச் சேர்ந்த கார்த்தி என்பவரை கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் வயலூர் கிராமத்தில் ஏரியின் மதகு உடைந்து விவசாய நிலங்களில் தண்ணீர் புகுந்ததால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். வயலூர் கிராமத்தில் பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள ஏரியின் மதகு பழுதடைந்து தண்ணீர் வெளியேறி வருவதால் அதனை சீரமைக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான 2+2 அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் இருநாட்டு பாதுகாப்பு மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் பங்கேற்று இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை இறுதிப் போட்டியை காண்பதற்காக இந்தியா வந்த ஆஸ்திரேலிய துணை பிரதமர் ரிச்சர்ட் டெல்லியில் சாலையோர கடைகளில் லட்டு வாங்கி ருசித்தார். அதற்கான பணத்தை அவர் UPI பரிவர்த்தனை மூலமாக செலுத்தினார். முன்னதாக டெல்லி தேசிய போர் நினைவிடத்திற்கு சென்ற அவர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். ராஜஸ்தானில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் பெட்ரோல் டீசல் விலை மறுபரிசீலனை செய்யப்படும் என தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் மோடி வாக்குறுதி அளித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஹனுமன்கர்க் பகுதியில் பொதுமக்களிடம் பேசிய அவர், மற்ற மாநிலங்களில் பெட்ரோல் விலை 13 ரூபாய் அளவுக்கு குறைவாக இருப்பதை சுட்டிக்காட்டி காங்கிரஸ் கட்சியை கடுமையாக விமர்சனம் செய்தார். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் நாட்டுக்கு நல்லது என முன்னாள் குடியரசுத் தலைவரும் இத்திட்டத்தை ஆராய அமைக்கப்பட்ட குழு தலைவருமான ராம்நாத் கோவிந்த் தெரிவித்தார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், இத்திட்டத்தை அமல்படுத்துவதன் மூலமாக சேமிக்கப்படும் பணத்தை நாட்டின் வளர்ச்சிப் பணிகளுக்கு பயன்படுத்தலாம் என்றார். நடத்தை விதிகள் அமலில் உள்ள ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், தெலங்கானா மற்றும் மிசோரம் மாநிலங்களில் இருந்து உரிய ஆவணங்களின்றி எடுத்துச் செல்லப்பட்ட 1760 கோடி ரூபாய் மதிப்பிலான பணம் மற்றும் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அதிகபட்சமாக தெலங்கானாவில் இருந்து 659 கோடி ரூபாய் பணம் மற்றும் பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. தெலங்கானாவில் இஸ்லாமியர்களுக்கான 4% இடஒதுக்கீட்டை ரத்து செய்து பட்டியல் இனத்தவருக்கும் பிற்படுத்தப்பட்டோருக்கும் பிரித்து வழங்குவோம் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். தெலங்கானா மாநிலம் ஜக்டியாலில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், தெலங்கானாவில் வாரிசு அரசியலை தடுத்து நிறுத்துவோம் என்றார். உத்தரகாண்ட் மாநிலத்தில் சுரங்கத்தில் சிக்கியுள்ள 41 தொழிலாளர்களுக்கு முதல் முறையாக சுடசுட உணவு அனுப்பப்பட்டுள்ளது. திரவ உணவுகள் மற்றும் பழங்கள் மட்டுமே வழங்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது கிச்சடி மற்றும் டால் அனுப்பப்பட்டுள்ளது. ஒருவருக்கு 750 கிராம் வீதம் கிச்சடி தயாரித்து அனுப்பியிருப்பதாக சமையல் கலைஞர் தெரிவித்துள்ளார். தலைநகர் டெல்லியில் காற்றின் தரக்குறியீடு மிகவும் மோசம் என்ற நிலையிலேயே நீடிப்பதாக மத்திய மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. காற்று மாசடைந்து மோசமாக காணப்படும் நிலையில் அதன் அவலத்தை காட்டும் வகையில் எடுக்கப்பட்ட ட்ரோன் காட்சிகள் வெளியிடப்பட்டுள்ளன. கேரளாவில் நடைபாதையை ஆக்கிரமித்து வைக்கப்பட்டிருந்த கடைகளை அதிகாரிகள் அகற்ற சென்றபோது அவர்கள் மீது பெண் ஒருவர் சூடான பாலை ஊற்றிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செங்கனூர் நகராட்சி பகுதியில் டீ கடை நடத்தி வந்த பெண் இச்செயலை செய்ததன் விளைவாக அதிகாரிகள் 6 பேர் காயமடைந்தனர். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் ராமர் கோவில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டு வரும் நிலையில் ராட்சத கிரேனில் இருந்து எடுக்கப்பட்ட கட்டுமான பணிகளின் புகைப்படங்கள் வெளியாகியுள்ளன. அடுத்த ஆண்டு ஜனவரி 22 ராமர் கோவிலை பிரதமர் மோடி திறந்து வைக்க உள்ளதால் கட்டுமான பணிகள் வேகம் எடுத்துள்ளன. இந்த புகைப்படங்கள் இணையத்தில் வேகமாக பரவி வருகின்றன.
திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் தனது உறவினர் வீட்டிற்கு வருகை தந்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தான் நட்டு வைத்த மரங்களை பார்வையிட்டார். தான் இளமையாக இருந்தபோது தனது தாய் மாமாவான சுப்பிரமணியனின் வீட்டில் வைத்த மரக்கன்றுகள் தற்போது மரமாக வளர்ந்திருப்பதைக் கண்டு மகிழ்ச்சி அடைந்தார். பின்னர் அங்குள்ள விநாயகர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக குடோனில் இருந்த இலவச வேஷ்டிகளை திருடிய வழக்கில் தேடப்பட்டு வந்த நில அளவையர் கைது செய்யப்பட்டார். பொங்கல் பண்டிகைக்கு வழங்க வைக்கப்பட்டிருந்த 15 லட்சம் மதிப்புடைய இலவச வேஷ்டிகள் திருடப்பட்டது தொடர்பாக அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் தஞ்சையில் பதுங்கியிருந்த நில அளவையர் சரவணனை போலீசார் கைது செய்தனர். அவரது வங்கிக் கணக்குகளும் முடக்கப்பட்டன. நகையை வாங்கிக் கொண்டு திருப்பித் தரவில்லை என திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஊராட்சி முன்னாள் தலைவர் ராஜேந்திரனை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்ட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 பேர் கைது செய்யப்பட்டனர். சிவகாமி என்பவரிடம் பெற்ற 6 சவரன் நகையை ராஜேந்திரன் இதுவரை தரவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட சிவகாமியின் குடும்பத்தினரை போலீசார் கைது செய்தனர். தேனி அருகே மகளிர் சுய உதவிக்குழு பெண்களுக்கு கடன் வழங்கியதில் மோசடி செய்ததாக கூறி பாதிக்கப்பட்ட பெண்கள் வங்கியை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். எருமலை நாயக்கன்பட்டி பகுதி பெண்களுக்கு 50 லட்சம் ரூபாய் கடன் தொகையை வழங்காமல் பஞ்சாயத்து அளவிலான கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர்கள் வெனிஸ் கிறிஸ்டி சசி ஆகியோர் மூலம் திட்ட அதிகாரிகள் முறைகேடு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே மழைநீர் தேங்கி சேரும் சகதியுமாக உள்ள சாலையில் கிராம மக்கள் நாற்று நட்டு நூதன போராட்டம் நடத்தினர். கோடங்குடி ஊராட்சியையும் கிளியனூரையும் இணைக்கும் சாலை பகுதி சேதமடைந்திருக்கும் நிலையில் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த சுமார் 50-க்கும் மேற்பட்ட மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நெல்லை ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் குடும்பத்தோடு தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்டவரின் சகோதரர் தனக்கு பாதுகாப்பு வழங்க கோரிக்கை விடுத்துள்ளார். 2017 கந்துவட்டி கொடுமையால் பாதிக்கப்பட்டு குடும்பத்தோடு தற்கொலை செய்து கொண்ட இசக்கி முத்து என்பவரின் சகோதரர் பாபு என்பவர் வழக்கை திரும்பப் பெற கோரி தனக்கு தொடர்ந்து மிரட்டல் வருவதாக ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் இரணியல் பேரூராட்சி அலுவலகம் முன்பாக பெண் கவுன்சிலர் ஒருவர் தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. 10வது வார்டு கவுன்சிலர் கீதா தனது பகுதியில் ஆழ்துறை கிணறே அமைக்கப்படாத நிலையில் தனது கவனத்திற்கு வராமல் பொதுமக்களை ஏமாற்றும் நோக்கில் அதிகாரிகள் பைப் லைன் அமைக்கும் பணியில் ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி கூட்டுறவு வங்கியில் ஒரே நேரத்தில் மகளிர் உதவித்தொகை மற்றும் முதியோர் உதவித்தொகை வாங்க ஏராளமான மக்கள் குவிந்ததால் பரபரப்பு நிலவியது. இதனால் வங்கியில் பணம் பெறுவதற்கு 2 மணி நேரம் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. எனவே மகளிர் உரிமைத் தொகை பணம் பெறும் பயனாளிகளுக்கு ஏடிஎம் கார்டு வழங்க வேண்டும் என அரசிடம் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைரோடு அருகே கூலி தொழிலாளியின் வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஏராளமான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. நிலக்கோட்டையை அடுத்த மாலையகவுண்டன்பட்டி அருகே இந்திரா நகரில் பாப்பாத்தி என்பவர் வீட்டில் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர். சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவிலில் கிராம நிர்வாக அலுவலரை தாக்கிய நபர்களை இதுநாள் வரை கைது செய்யாததை கண்டித்து சக கிராம நிர்வாக அலுவலர்கள் வட்டாட்சியரை சிறைப்பிடித்து போராட்டம் நடத்தினர். மணல் திருட்டை தடுக்க சென்ற கிராம நிர்வாக அலுவலர் சேகர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியவர்களை கைது செய்ய வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது. ஸ்ரீவில்லிபுத்தூர் பேருந்து நிலையத்தில் கழிப்பறையை பயன்படுத்த கூடுதல் கட்டணம் வசூலித்த வழக்கில் கூடுதலாக வசூலித்த 4 ரூபாயை திருப்பித் தருவதோடு மனுதாரருக்கு 30,000 ரூபாய் நஷ்டஈடு வழங்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. சுந்தரம் என்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் பேருந்து நிலைய கழிப்பிடத்தில் சிறுநீர் கழிக்க சென்றபோது 1 ரூபாய்க்கு பதில் 5 ரூபாய் வசூலித்ததால் ஸ்ரீவில்லிபுத்தூர் நுகர்வோர் நீதிமன்றத்தில் அவர் வழக்கு தொடர்ந்தார். விழுப்புரம் மாவட்டம் வி மருதூர் அருகே ஏரியை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள வீடுகளை வருவாய்த்துறையினர் அகற்ற வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ராஜீவ்காந்தி நகர், மணிநகர், இந்திரா காந்தி நகர் பகுதிகளில் உள்ள ஆக்கிரமிப்பு வீடுகளை உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் அதிகாரிகள் அகற்ற சென்ற நிலையில் 3 மாத கால அவகாசம் கேட்டு மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
திருவள்ளூர் மாவட்டம் ஆரணியில் பேரூராட்சி மாதாந்திர மன்ற கூட்டத்தில் தனது வார்டு பகுதிகளில் குப்பைகள் அகற்றப்படுவதே இல்லை என கவுன்சிலர் கவலை தெரிவித்துள்ளார். பேரூராட்சி மன்ற தலைவர் ராஜேஸ்வரி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய கவுன்சிலர் குமார், பெருமாள் குப்பம் நடுக்குப்பம் பகுதிகளில் குப்பைகள் அகற்றப்படுவதே இல்லை என புகார் தெரிவித்துள்ளார். அரியலூர் மாவட்டம் ஜெயங்குண்டம் அருகே மேலணிக்குடி பகுதியில் ஆக்கிரமிப்புகளை அகற்றி வரும் ஊராட்சி மன்ற தலைவருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. ஊராட்சி மன்ற தலைவர் துரை முத்துக்குமாரசுவாமி கடந்த 3 ஆண்டுகளில் 4 ஏரிகள் 32 ஏக்கர் பரப்பளவில் நீர் ஆதாரமான வடிகால் வாய்க்கால் ஆக்கிரமிப்புகளை உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் அகற்றி நடவடிக்கை எடுத்துள்ளார். திருப்பத்தூரில் மிளகாய் பொடி தூவி நகைக்கடை ஊழியர்களிடம் பணம் பறிக்க முயன்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். அஜித்குமார் பரத் ஆகிய இருவரும் 60 லட்சம் ரூபாய் பணத்தை புதுப்பேட்டை சாலையில் உள்ள HDFC வங்கியில் செலுத்த கொண்டு சென்றனர். அப்போது அவர்கள் மீது மர்ம நபர்கள் மிளகாய் பொடி தூவி பணத்தை பறிக்க முயன்றனர். தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளியில் மாற்றுத்திறனாளி ஒருவர் தனக்கு சொந்தமான நிலத்தை வேறொரு நபருக்கு பட்டா போட்டு கொடுத்த கிராம நிர்வாக அலுவலரை கண்டித்து ஆட்சியர் அலுவலகம் முன்பாக தர்ணாவில் ஈடுபட்டார். மங்களா கொட்டாயைச் சேர்ந்த ராஜேந்திரன் என்பவருக்கு சொந்தமான நிலத்தை அதே பகுதியைச் சேர்ந்த வேறொரு நபருக்கு கிராம நிர்வாக அலுவலர் பட்டா போட்டு கொடுத்ததாக கூறப்படுகிறது. மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி, ஊராட்சியில் தன்னாட்சி என்பது வார்த்தைகளில் மட்டுமில்லாமல் நடைமுறையிலும் கொண்டுவரப்பட வேண்டும் என தன்னாட்சி அமைப்பினர் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர்கள் தெரிவித்தனர். தண்டிக்கும் அதிகாரம் தொடர்பான சட்ட திருத்தங்கள் மற்றும் பணிவிதிகளை திரும்பப் பெற அரசுக்கு கோரிக்கை வைக்கும் விதமாக சென்னையில் செய்தியாளர்கள் சந்திப்பில் இவ்வாறு தெரிவித்தனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் பெற்ற குழந்தையை விற்பனை செய்த தாய் உட்பட 4 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஜீவாநகரைச் சேர்ந்த முனீஸ்வரன் என்பவருடைய மனைவி முத்துசுடலிக்கு கடந்த 1 மாதத்திற்கு முன்பாக ஆண் குழந்தை பிறந்துள்ளது. அந்த குழந்தையை ஈரோட்டைச் சேர்ந்த தம்பதிக்கு 3 புரோக்கர்கள் உதவியோடு தாய் விற்பனை செய்துள்ளார். சென்னை போரூர் அருகே ஏலசீட்டு நடத்தி 500,000 ரூபாய் மோசடி செய்த நபரை பொதுமக்கள் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். சின்ன கொளுத்துவான் சேரி பகுதியைச் சேர்ந்த ரவி என்ற இமானுவேல் அப்பகுதி மக்களிடம் ஏலசீட்டு நடத்தி 500,000 ரூபாய் மோசடி செய்துள்ளார். இந்த நிலையில் அந்த நபரை பொதுமக்கள் பிடித்து போரூர் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். புதுச்சேரியில் உள்ள ஸ்ரீராம் பினான்ஸில் மோசடி நடைபெறுவதாக பெண் ஒருவர் வெளியிட்டிருக்கும் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. நிஷா என்ற அந்த பெண் ஸ்ரீராம் பினான்ஸில் கடன் வாங்கி அதனை வட்டியோடு திருப்பி செலுத்தியிருக்கிறார். இந்த நிலையில் அந்நிறுவன ஊழியர்கள் தடையில்லா சான்று வழங்காமல் கூடுதல் பணம் கேட்டதால் தற்போது அந்த மோசடி சம்பவத்தை வீடியோவாக வெளியிட்டுள்ளார். சென்னை தரமணியில் டாஸ்மாக் கடையில் கூடுதல் விலைக்கு மது விற்பனை செய்ததை தட்டி கேட்ட நபருக்கு மது விற்பனை இல்லை என விற்பனையாளர் கூறிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. தரமணி அருகே உள்ள அரசு டாஸ்மாக் கடையில் மதுபானம் வாங்கிய வாடிக்கையாளர் கூடுதல் பணம் கொடுக்க மறுத்ததால் அந்த மதுபானங்களை விற்பனையாளர் திருப்பி வாங்கி கொண்ட நிகழ்வு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை அடுத்த கண்ணகி நகரில் பெண்கள் மற்றும் ஆண்கள் என அனைவரிடமும் தகராறு செய்து கொலை மிரட்டல் விடுத்த வெங்கடேஷ் என்பவரை போலீசார் தேடி வருகின்றனர். வெங்கடேஷ் என்ற நபர் குமார் என்பவரை கத்தியால் தாக்கியதோடு பெண் ஒருவரை ஆபாசமாக திட்டி கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். இந்த நிலையில் வெங்கடேஷை கைது செய்ய வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்தனர். திருவேற்காட்டில் லைன்ஸ் கிளப் சார்பாக துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. சங்கத் தலைவர் முருகன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தூய்மை பணியாளர்கள் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு போர்வை, துண்டு ஆகியவையும் பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்களும் வழங்கப்பட்டன. தொடர்ந்து 1000 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசியை அடுத்த தெக்கலூர் அருகே உள்ள KPR மில் நிறுவனம் 23 ஆண்டுகளில் 35,000 பெண் ஊழியர்களுக்கு சம்பளத்துடன் வேலை, உயர்கல்வி, இளங்கலை மற்றும் முதுகலை கல்வி அளித்து சாதனை படைத்துள்ளது. KPR பெண் பணியாளர் கல்வி பிரிவின் மூலமாக மேற்படிப்பு முடித்த 405 மாணவியர்களுக்கு நிறுவனம் சார்பாக பட்டங்கள் வழங்கப்பட்டன.
திருவள்ளூர் பேருந்து நிலையத்தில் நடைபாதைகளை ஆக்கிரமித்து வைக்கப்பட்டிருந்த கடைகளை நகராட்சி அதிகாரிகள் அகற்ற சென்றபோது கடையில் காலாவதியான இனிப்புகளை வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அத்தோடு எலி கடித்து வைத்திருந்த கார வகைகள் மற்றும் இனிப்புகளை பறிமுதல் செய்த அதிகாரிகள் அதனை குப்பையில் கொட்டி கடைகளை பூட்டி சென்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான மாரியம்மன் கோவிலின் பூட்டை உடைத்து கொள்ளை முயற்சி அரங்கேறியுள்ளது. மாரியம்மன் கோவிலின் பூட்டை உடைத்த மர்ம நபர்கள் உண்டிகளின் பூட்டை உடைக்க முடியாததால் கோவிலில் இருந்த மணியை திருடி சென்றுள்ளனர். இந்த சம்பவம் பக்தர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் ஜோதிடம் பார்ப்பதைப் போல சிறுமியிடம் நடித்து வீட்டில் இருந்த 800,000 ரூபாய் மற்றும் 10 சவர நகைகளை திருடிய 3 பெண்கள் கைது செய்யப்பட்டனர். திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட பெண்கள் வேறு ஒரு வழக்கில் கைதாகி கடலூர் சிறையில் இருப்பதாக கிடைத்த தகவல் அடிப்படையில் உசிலம்பட்டி போலீசார் அவர்களை கைது செய்தனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் விவசாய பயிர்களை காட்டுப்பன்றிகள் தொடர்ந்து நாசம் செய்து வருவதாக அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். விளாத்திக்குளம், எட்டயபுரம், கோவில்பட்டி பகுதிகளில் காட்டுப்பன்றிகளின் தொல்லை அதிகமாக உள்ளதால் அதனை கட்டுப்படுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் சோதனை சாவடி அருகே ஒற்றை காட்டு யானை உலா வந்ததால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். சத்தியமங்கலம் புலிகள் காப்பக வனப்பகுதியில் இருந்து காட்டு யானை ஒன்று வெளியேறியுள்ளது. இந்த நிலையில் யானையானது பன்னாரி சோதனை சாவடி அருகே உலா வந்ததால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் கொட்டில்பாடு மீனவ கிராமத்தில் உலக மீனவர் தினத்தை முன்னிட்டு பெண்களுக்கிடையே கடல் மீன் உணவு சமையல் போட்டி நடைபெற்றது. கொட்டில்பாடு, சைமன் காலனி, வாணியக்குடி, முட்டம், கோடிமுனை ஆகிய மீனவ கிராமங்களைச் சேர்ந்த பெண்கள் பங்கேற்று இறால் பக்கோடா, சங்கு அப்பளம், சிப்பி குழுக்கட்டை என விதவிதமான கடல் மீன் உணவுகளை சமைத்து அசத்தினர். புதுச்சேரி காரைக்காலில் கார்த்திகை தீபத் திருநாளை முன்னிட்டு அகல் விளக்குகள் செய்யும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இதுகுறித்து மண்பாண்ட கலைஞர் மாரிமுத்து தெரிவிக்கையில், தமிழ்நாட்டில் மண்பாண்ட தொழிலாளர்களுக்கு அரசு பல்வேறு சலுகைகளை வழங்கி வருவதாகவும் அதேபோல புதுச்சேரி அரசும் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். கூட்டுறவு சங்க உறுப்பினர்கள் பட்டியலில் பல்வேறு குளறுபடிகள் உள்ளது என்றும், வாக்காளர் பட்டியலை சரி செய்த பின்னர் கூட்டுறவு சங்க தேர்தல் நடத்தப்படும் என்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரியகருப்பன் தெரிவித்திருக்கிறார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கூட்டுறவு சங்க தேர்தலை நடத்துவதில் எந்த தயக்கமும் தங்களுக்கு இல்லை என்றார். 97 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மெக்காலன் ஆடமி சிங்கிள் மால்ட் விஸ்கி பாட்டில் சுமார் 23 கோடி ரூபாய்க்கு ஏலத்தில் எடுக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் சாத்வீஸ் நிறுவனம் சார்பில் 1926 ஆண்டு இந்த விஸ்கி தயாரிக்கப்பட்டுள்ளது. 40 பாட்டில்களை மட்டுமே தயாரித்துள்ள அந்நிறுவனம் முக்கிய வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே விற்பனை செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் சிலரது ட்ரோல்களுக்கு ஆஸ்திரேலிய வீரர் மேக்ஸ்வெல்லின் மனைவி வினிராமன் பதிலடி கொடுத்திருக்கிறார். இந்திய அணியின் தோல்வி எதிரொலியாக மேக்ஸ்வெல்லின் மனைவிக்கு சிலர் வெறுக்கத்தக்க மெசேஜ்களை அனுப்பியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதற்கிடையே, உங்களின் சீற்றத்தை உலகின் முக்கியமான பிரச்சனைகளை நோக்கி திருப்புங்கள் என அவர் பதிலடி கொடுத்திருக்கிறார். ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான T20 தொடரில் விளையாட உள்ள இந்திய அணி வீரர்கள் பட்டியலை BCCI வெளியிட்டுள்ளது. உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் நிறைவு பெற்ற நிலையில் ஆஸ்திரேலிய அணி இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 5 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் விளையாடுகிறது. இதற்காக சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்திய வீரர்களின் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான T20 தொடரிலும் சஞ்சு சாம்சன் புறக்கணிக்கப்பட்டது ரசிகர்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான அணியில் இளம் வீரர்கள் பலரும் தேர்வு செய்யப்பட்டிருக்கும் நிலையில் நட்சத்திர வீரர் சஞ்சு சாம்சன் சேர்க்கப்படவில்லை. இதனால் இந்திய அணி வீரர்கள் தேர்வில் BCCI அரசியல் செய்வதாக ரசிகர்கள் விமர்சித்து வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் முதலாவது ஹாக்கி இந்திய சப் ஜூனியர் மற்றும் ஜூனியர் ஆண்கள் அகாடமி சாம்பியன்ஷிப் போட்டிகள் தொடங்கின. சப் ஜூனியர் பிரிவில் 9 அணிகளும் ஜூனியர் பிரிவில் 12 அணிகளும் பங்கேற்றுள்ளன. 10 நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியில் முதல் நாள் ஆட்டங்களில் சப் ஜூனியர் பிரிவில் தமிழ்நாடு ஹாக்கி அகாடமி வெற்றி பெற்றது.
கார்த்திகை மாத திங்கட்கிழமையொட்டி தமிழ்நாட்டின் பல்வேறு கோவில்களில் சிவபெருமானுக்கு சங்காபிஷேக சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. திருச்சி மாவட்டம் திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோவில், தஞ்சாவூர் மாவட்டம் அருணஜலேஸ்வரர் கோவில், ராணிப்பேட்டை மாவட்டம் ஸ்ரீ அகத்தீஸ்வரர் கோவில், மயிலாடுதுறை மாவட்டம் ஸ்வேதாரண்யேஸ்வர சுவாமி கோவில்களில் 1008 சங்காபிஷேக பூஜை நடைபெற்றது. நாகை மாவட்டத்தில் புகழ்பெற்ற சிக்கல் சிங்காரவேலர் கோவிலில் வள்ளி திருமண காட்சி உண்மையான யானையை கொண்டு தத்ரூபமாக நிகழ்த்தப்பட்டது. கோவில் வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வள்ளி முருகனை சந்திப்பதும், அப்போது விநாயக பெருமான் யானை ரூபத்தில் வந்து வள்ளியை பயமுறுத்துவதும், பின்னர் முருகப்பெருமானிடம் வள்ளி அடைக்கலமாகி திருமணம் நடைபெறுவதும் நிகழ்த்தி காண்பிக்கப்பட்டது. டொயோட்டோ நிறுவனம் தனது இன்னோவா ஹைக்ராஸ் மாடலின் புதிய லிமிடெட் எடிஷன் மாடலை அறிமுகம் செய்துள்ளது. இந்த மாடலின் வெளிப்புறம் மற்றும் உள்புறத்தில் காஸ்மெட்டிக் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ள நிலையில் கிரில் பகுதியில் குரோம் பினிஷ் மற்றும் பிளாட்டினம் ஒயிட் நிற பினிஷ் செய்யப்பட்டுள்ளது. இதன் டாப் எண்ட் மாடல் விலை 2,22,000 என சந்தையில் விற்பனைக்கு வந்துள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.